Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது UGC Net உடைய MCQs, Reason MCQs 2021 உடையது பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே தனி யூனிட் ஆர்டர், எப்போனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேப்பர் ஒன் எல்லாருக்குமே காமன், ஸோ பேப்பர் டூ காமர்ஸ் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்கெல்லாம் கிளாஸஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த இதில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேலசியிலேருந்து தான் நான் ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். இது ரீசெண்டாக 2021 வந்த டாபிக். ஓகே, யூஜிசி நெட்டில் எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபேலசி. ஸோ ஃபேலசி அப்படின்றது என்னென்னா, இப்போது ரெண்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். அந்த ரெண்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லேயோ அல்லது கன்க்ளூஷன்லேயோ எரர் இருக்குது அப்படின்னா, அதாவது அதில் வந்து ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஃபேலசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபேலசி அப்படின்றது என்ன அப்படின்றதை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல் ஃபார்மல் லாஜிக்கல் ஃபேலசி. பார்த்தீங்கன்னா ஃபார்மல்னால் என்னென்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதில் ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, லாஜிக்கல் ஃபேலசி விச் இஸ் கமிட்டட் வெனியா கேட்டகரிக்கல் சிலோஜிசம். ஓகே, எம்ப்ளாயீஸ் டூ யூனிவர்சல் ப்ரிமைஸ். யூனிவர்சல் ப்ரிமைஸ் வாட் இது அப்படின்னா, ட்ரூ யூனிவர்சல் ப்ரிமைஸ் அப்படின்றது பொதுவாக குறிக்கக்கூடியது. ஓகே, பொதுவாக இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள பீப்புள்ஸ் அப்படின்னு பொதுவாக குறிக்கக்கூடியதை யூனிவர்சல் ப்ரிமைஸ்னு சொல்லுவாங்க. அப்போது டூ ப்ரிமைஸும் வந்து யூனிவர்சலாக இருக்கும். ப்ரிமைஸ்னால் மேலே ரெண்டு லைன் இருக்கும், அது வந்து ப்ரிமைஸ். ஓகே, ப்ரிமைஸ் ப்ரிமிசஸ் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஸோ டு அரைவ் அட் எ பர்டிகுலர் சம் கன்க்ளூஷன், ஆனால் பர்டிகுலரில் அந்த கன்க்ளூஷன் வந்து முடியுன்றாங்க. அதாவது யூனிவர்ஸெல்லாம் ஆரம்பிக்கும் ரெண்டு ப்ரிமைஸ், தென் கன்க்ளூஷன் வந்து எப்படி முடியுன்றாங்க, சம்னு வச்சு முடியும் அப்படின்றாங்க. பர்டிகுலராக முடியும், பர்டிகுலர்னால் ஒரு இதை கொஞ்சம் இதை ஸ்பெசிஃபிக்காக குறிக்கக்கூடியதாக முடியும். ஓகே, ஸோ அப்போது இவங்க நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இதுதான் எனது எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபேலசி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல் மேமல்ஸ் ஆர் அனிமல்ஸ். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆல் டைகர்ஸ் ஆர் மேமல்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் வந்து என்னென்னா, ஆல் அப்படின்னு வச்சு குறிக்கிறதுனால, ஓகே, ஆல் அப்படின்னு பொதுவாக குறிச்சிருக்கு, நிறைய பேரை குறிக்கிது. ஸோ அப்போ அது ரெண்டும் எப்படி வருது, ஆள்னு வச்சு வந்திருக்கணும். வந்தால் தான் என்னென்னு சொல்லணும், எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபேலசி அப்படின்னு வந்து வரும். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் சம் நாட் இந்த மாதிரி சம் வச்சு வரக்கூடியதை என்னென்னு சொல்கிறாங்க, பர்டிகுலர் கன்க்ளூஷன். ஓகே, கீழே உள்ளது கன்க்ளூஷன், மேலே உள்ளது ப்ரிமைஸ். ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடியதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் ஃபேலசின்னு சொல்கிறாங்க. அப்போ நேம் த ஃபேலசி கமிட்டட் இன் த ஆர்கியூமெண்ட்ஸ், ஆல் ஹவுஸ்ஹோல்டு பெட்ஸ் ஆர் டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ ஆல் வச்சு ஆரம்பித்தா இது யூனிவர்சல், அடுத்த நோ வச்சு ஆரம்பித்தாலும் இது யூனிவர்சல் தான். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ப்ரிமைஸ் வந்து யூனிவர்சலில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா, சம் நாட் வச்சு வருது, ஆனால் சம்முன்னு தான் ஸ்பெசிஃபிக்காக குறிச்சிருக்கு, பர்டிகுலர் வச்சு தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இது என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபேலசியாக இருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் நியூ கான்செப்ட், உங்களுக்கு எந்த புக்ஸ்லேயுமே இருக்காது. ஸோ இது என்னுடைய ஓன் ப்ரிப்ரேஷன். ஸோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் அடிக்க முடியுதா அப்படின்ற விஷயங்களையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து இப்போ உள்ளதுனால நமக்கு திருப்பியும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்போன்னா, நவம்பர் 2021 4th வந்திருக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, விடைபெறுகிறேன், நித்யா.